வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் கூட்டுத்தொடர் வரிசையில் முக்கியமான ரெண்டு மதிப்பெண்கள் வினாக்கள் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு -1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. தொடர் வரிசை எப்படி அமைஞ்சிருக்கும்? T1, T2, T3 இந்த மாதிரி தொடர் வரிசை அமைஞ்சிருக்கும். இப்போ நமக்கு 8th டைம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா TN ஈக்குவல் டு a+n-1 × d, இதுதான் என் டைம் கொண்டிருக்கிற ஃபார்முலா. இதை வச்சு ரெண்டு சமன்பாடு அமைக்க போகிறோம். முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, 7வது உறுப்பு -1 கொடுத்துருக்காங்க. இப்போ 7வது உறுப்பு ஏ நமக்கு தெரியாது, 7-1 × d. இப்போது ஏ ப்ளஸ் 7ல் 1 போச்சுன்னா 6d ஈக்குவல் டு, அதோட மதிப்பு எவ்வளவு? -1. இது வந்து முதல் ஈக்குவேஷன். ரெண்டாவது 16வது உறுப்பு ஏ ப்ளஸ் 16-1 × d, ஏ ப்ளஸ் 16ல் 1 போச்சுன்னா 15d ஈக்குவல் டு 17. இது ரெண்டாவது சமன்பாடு. நம்ம பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழித்து வர்ற ஆன்சர் தான் பொது வித்தியாசம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் ரெண்டாவது சமன்பாடுலேருந்து முதல் சமன்பாடை கழிச்சுட்டு டி கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் பொது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரெண்டாவது சமன்பாடுலேருந்து 1வது சமன்பாடை கழிக்கிறோம், ஏ ப்ளஸ் 15d ஈக்குவல் டு 17, ஏ ப்ளஸ் 6d ஈக்குவல் டு -1. இப்போ இந்த கீழே இருக்கிற சமன்பாடுலாம் குறி மாற்றணும், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் ஆயிரும், இங்கே -1 வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், இது கேன்சல் ஆயிரும். 15ல் 6 போச்சு நமக்கு 9, 9d ஈக்குவல், இங்கே +1, 17 + 1 = 18. இப்போ d கண்டுபிடிக்கிறோம், 18/9 = 2. இப்போ டியோட மதிப்பு 2. இந்த டியோட மதிப்பு 2 வந்து சமன்பாடு 1ல் பிரதிட்டோன்னா நமக்கு வந்து ஏவும் கிடச்சிரும். சமன்பாடு 1 வந்து ஏ ப்ளஸ் 6 × dயோட வேல்யூ வந்து நமக்கு என்னது, 2 ஈக்குவல் டு -1, ஏ ப்ளஸ் 6×12 -1, ப்ளஸ் 12 அந்த சிபிடு என்ன மாறும் நமக்கு, -12 மாறும். இப்போ ஏவோட வேல்யூ -13. நமக்கு ஏவும் கிடச்சிருச்சு, டியும் கிடச்சிருச்சு. இப்போ என் கேட்குறாங்க, பொது உறுப்பு தானே கேட்குறாங்க. அப்போது இந்த என் டைம் ஃபார்முலாவில் நம்ம வந்து பிரதிட போகிறோம். டிஎன் ஈக்குவல் டு ஏ வந்து -13, நமக்கு என் தெரியாது, இப்போ என் -1, டி நமக்கு தெரியும் 2, -13 அப்படியே வச்சுக்கிறோம். 2 உள்ளே வச்சு பிறக்கணும்னா 2n-1 -13 ப்ளஸ் 2n-1 -13 - 1 நமக்கு எவ்வளவு, -14 ப்ளஸ் 2n. இப்போது பாருங்க, 2n-14 + 14 மாறும், n=14 / 2 = 7. இப்போ என் பொது உறுப்பு வந்து 7.